நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பதினேழு வயது இளம்பன் கோவை கனியூரில் உள்ள ஒரு தனியார் பஞ்சாலையில் வேலை பார்த்து வந்துள்ளார் அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ராய்மன் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது ராய்மென் இளம்பெண்ணிடம் ஆசைவாய்த்துக் கூறி கேரளா மாநிலத்துக்கு கடைத்து சென்று அங்கு வைத்து இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருந்துள்ளார் இந்நிலையில்தான் ரயில்தான் தனது மகளை கண்டுபிடித்து தரும்படி இளம்பெண்ணின் பெற்றோர்கள் கருமத்தம்பட்டி போலீசில் புகார் செய்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளம்பெண்ணை ஆசை கூறி கடைத்து சென்று ராய்மோனனை தேடி வந்தனர் சம்பவத்தன்று கேரளாவிலிருந்து கோவைக்கு ரயிலில் வந்த ராய்மோனனையும் அவருடன் இருந்த இளம்பெண்ணையும் மீட்டனர் பின்னர் இரண்டு பேரையுமே போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் அதில் ஆசை வாழ்த்தை கூறி பதினைந்து வயது இளம்பெண்ணை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவரை கடைத்து சென்ற ராயப்பன் மீது கருமத்தம்பட்டி போலீசில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்துள்ளனர் பின்னர் ராய்மேனை நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்